குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரிவள்ளி மூக்கு செலி பழம், நரிவள்ளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியா மிக்ஸா அப்படிங்கிறது தான் இதோடைய பொட்டானிக்கல் நேமு. பிலாங்கிங் டு புராஞ்சினேசிய ஃபேமிலியை வந்து சார்ந்தது. இது வந்து மூக்கு செலி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நரிவள்ளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுது, மருத்துவ குணம் முடியாதாக இருக்குது இந்த லீவ்ஸு. அதுமாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இது சாதாரண இந்த ஃபீவர், அதுக்கப்புறம் பேதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஸ் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதாகவும் இது வந்து இந்த பிளான்ட்ஸில் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் வந்து அந்த நரிவள்ளி பழம், மூக்கு செலி பழம் அப்படிங்கிறப்ப கார்டியா மிக்சிமா மிக்ஸா அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய பொட்டானிக்கல் நேம். பிலாங்கிங் டு புராஞ்சினேசிய ஃபேமிலியை வந்து சார்ந்தது. இது ஃபுல்லாகவே இந்த பிளான்ட் பாருங்கள். இது ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு மூக்கு செலி பழம் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பேஸ்ட்டு விட்டுற மாதிரி இருக்குல்லையா, கம்மு இருக்குல்லையா, அந்த மாதிரி ஒட்டியது. ஸோ இதான் அந்த நரிவள்ளி பழம். ரொம்ப வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் வந்து ரொம்ப முக்கிய பயன்பாட்டில் வந்து இருக்குது. பேதி போக்கு, வயிற்றுவேலி, இந்த மாதிரி தொண்டை புண்ணு, இந்த மாதிரி நிறையா வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா வந்து இதில் வருங்க ஏம்பாகவும் அப்படிங்க. மூக்கு செலி பழம், இதனால தான் அதை வந்து மூக்கு செலி பழம், நறுவலி பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். சரி, ஓகேங்க. ஸோ இதோடைய அகைன் ஐ எம் கோயிங் டு சே திஸ் பொட்டானிக்கல் நேம் கார்டியா மிக்ஸா அப்படின்றது பிலாங்கிங் டு புராஞ்சினேசி ஃபேமிலி. நறுவலி ஆறு மூக்கு செலி பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நறுவலி மரம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்லக்கூடியதாக சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.